நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் வகையில் 8,575 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், 8,575 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள கிழக்கு மேற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். மொத்தம் 16.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 12 ரயில் நிலையங்களை உள்ளடக்கியதாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் 7 விதமான ரசாயனங்களுக்கு மத்திய அரசு தடை விதிப்பதாக தெரிவித்தார். கொரோனா வைரஸ் as we know there is no vaccine till found and there is no perfect medicine also available and therefore the only defense against corona is mask, safe distance, and at the same time washing hands on and again. So from tomorrow at all public places the campaign will be launched through posters, banners, and social media campaign also. தொடர்ந்து பேசிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் 7 விதமான ரசாயனங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இணையவழி குற்றங்களை தடுக்கும் தொழில்நுட்பங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.